அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சுய முன்னேற்றத்தையும் தன்னம்பிக்கையும் கருத்தில் கொண்டு தினந்தோறும் பதிவிடப்பட்டு வரும் இந்த சிந்தனை செய் தொடரின் 30வது பதிவில் நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நமக்கு ஏகப்பட்ட உறவுகளை இறைவன் ஆக்கி வைத்துள்ளான். ஏகப்பட்ட உறவுகள், நண்பர்கள் ரீதியாக, உறவினர்கள் ரீதியாக, ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் மத்தியில் உள்ள உறவு ரீதியாக, இப்படி ஏகப்பட்ட கோணங்களில் உறவு முறைகளை இறைவன் நமக்கு அமைத்துள்ளான் என்பது மிக ஆச்சரியமான விஷயம். இப்படி ஒரு ஆச்சரியமான பிரம்மாண்டமான விஷயத்தை நாம் சர்வசாதாரணமாக சிதைத்து விடுகிறோம். அப்படி சிதைஞ்சு போகிறதுக்கு ரொம்ப பெரிய காரணம் பெருசாக ஒன்றும் கிடையாது, சாதாரண விஷயம்தான். நாம் அவங்கள சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கிற ஒரே காரணம், என் நண்பனை வந்து இந்த சமயத்தில் நினச்சிருக்க மாட்டான் என்ன அப்படின்னு ஒருத்தர் நினச்சிட்டா அப்படின்னாலே அந்த ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த தோழமை என்றைக்கும் முடியாது. என்னுடைய மனைவி இப்படி சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு ஒரு கனவை புரிஞ்சிட்டான் அப்படின்னா அந்த மனைவிக்கும் கணவனுக்கும் மத்தியில் உண்டான அந்த பிரிவு என்றைக்கும் வரவே வராது, எப்பயும் சேர்ந்தா வாழ்வாங்க. இப்படி உறவுகளுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில், எல்லா தரப்புகளுக்கு மத்தியிலும் அவரவர்களை அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்களின் குணங்களுக்கு தோதுவாக நாம் நடந்து சென்று விட்டால் எவ்வித பிரச்சனையும் வராது. அப்போ யாரை நம்ம குறைச்சி மதிப்பிட்டுறக்கூடாது. அந்த இடத்துல குறைச்சி மதிப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய அருமை நமக்கு தெரியாமையே போயிடும். கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒரு சிறுமி ஒருவள் மரத்திலிருந்து அழகான ரெண்டு பழங்களை கையிலே வைத்து கொண்டிருக்கிறாள். அந்த வழியில் கடந்து சென்ற தாய் சிறுமியை பார்த்து, மகளே நீ ரெண்டு பழம் வச்சிருக்க, அதில் ஒன்று எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி தாய் அழகாக கேட்குறாள் தன்னுடைய மகள்கிட்ட. மகள் என்ன பண்ணுறா, தாய் கேட்டதும் இந்த பழத்தையும் கடிச்சு பார்க்குறா, இதையும் கடிக்கிறா. நம்ம கேட்டு மக தராமல் போயிட்டாலே, நம்ம மேலே பாசமா இல்லையா அப்படின்னு மனது வேதனைப்பட்ட தாய் தன்னுடைய வேதனையையும் ஏமாற்றத்தையும் வெளிக்கொணராமல் மனதிலேயே தேக்கி வைத்து அழுது கொண்டிருந்தாள். சற்று நேரத்திற்கு பின்பாக அந்த சிறுமி செய்த காரியம் என்னவென்று தெரியுமா? ரெண்டு பழங்களையும் சாப்பிட்டு விட்டு, அம்மா இந்த பழம்தான் ரொம்ப இனிப்பாக இருக்கிறது, இதை சாப்பிடுங்கள் என்று சொன்னவுடன் தாய் அப்படியே மகிழ்ச்சியில் நெகிழ்ந்து போனாள் என்பது வரலாறு. ஒரு கற்பனை கதை ஒன்று சொல்லுவார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த சிறுமி என்ன செய்ய வரா அப்படின்றத யோசிக்காமே அந்த தாய் புரிஞ்சதுனால இந்த சிறுமியைய தன்னுடைய மகளை வந்து தவறாக நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல ஏற்பட்டுருச்சு. இப்படி தான் நம்முடைய உறவுகள், பல நட்பு வட்டாரங்கள் நாம் தவறாக புரிந்து புரிந்து அவர்கள் நம்மை விட்டு விலகியே போகின்றார்கள். ஏன் தவறாகவே நடந்தாலும் சரி, நாம் அதை விட்டு கொடுத்து போவதில் தான் மிகப்பெரிய ஒரு நட்பு வட்டாரங்கள் துணையாக நம்மோடு சேர்ந்து நிற்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. எனவே ஒருவரை நாம், அதான் சொல்லுவாங்க பழமொழி, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அதர்ஸ். நீங்கள் யாரையுமே வந்து குறைச்சி இட போட்டுறாதீங்க. அவங்க எப்படி, அவங்களுக்கு தராதரம் என்ன, அவங்க உண்மையாக நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்களா இல்லை கெட்ட குணம் உடையவங்களா அப்படின்றத யோசி முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எனவே எவரையும் நாம் வெளிப்புறத்தில் பார்த்து முடிவு செய்யாமல் அவர்களை நாம் தள்ளி போட்டு கணித்து அவர்கள் எப்படி என்று முடிவு செய்து அவர்களோடு பழக்கம் வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.